ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான கிறிஸ்பி இட்லி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது செய்கிறதுக்கு 5 இட்லி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு இட்லி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம இதே போல் நீளமாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா இட்லியுமே இதே போல் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இனி நம்ம இந்த இட்லியை பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் இட்லி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப குறைவான சூடில் இருந்தது அப்படின்னா இட்லி ரொம்ப அதிகமான எண்ணெயை உறிஞ்சிடும். அதனால எண்ணெய் ரொம்ப சூடான பிறகு நம்ம இட்லியை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக இட்லி வெளியில் கருகிடும். ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதை அடுத்த சைட் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். இரண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதே போல் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால வெளியில் இட்லியோட லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இரண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா இட்லியுமே நான் இதே போல் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இட்லி வெளியில் உள்ள லேயர்லாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குது. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் மசாலாவும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு நம்ம இட்லி பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணுறேன். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது. இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறேன். கடுகு எல்லாமே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனெல்லாம் போகிறது வரைக்கும் நான் இதை நல்லா வதக்கி விடுறேன். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா மசாலா எல்லாம் சீக்கிரமாக கருகிடும். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இட்லிக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம். அதனால இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல இட்லி, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த இட்லியை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே இட்லி சட்னி சாம்பாருக்கு பதிலாக இட்லியை லைட்டாக இதே போல் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாலாம் நல்லா வறுத்து எடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த சைட் டிஷ்ஷுமே நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படாது. அடுத்து இதில் கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் எடுத்துருக்கிறேன். இதை நான் இதில் பிழிஞ்சு சேர்த்துடுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய எலுமிச்சைப்பழம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாதி அளவு எலுமிச்சைப்பழம் தாராளமாக போதும். அடுத்து இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொத்தமல்லி தழை சேர்க்கறதுனால இதோட மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நல்ல மொறுமொறுப்பான கிறிஸ்பி இட்லி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.